ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சம்மருக்கு ஏற்ற வந்து தை சாதமும் வந்து மாங்காய் ஊறுகையும் தான். அந்த மாங்காய் ஊறுகாய் வந்து எப்படி போடப்படுறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 2-3 மாங்காய் எடுத்து, எத்தனை வித்தை மாங்காய் வேணுமோ அதை வந்து நல்லா கழுவி வந்து துண்டு சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி ஒரு டப்பால் போட்டுக்கிட்டு, அதில் வந்து உப்பு மஞ்சப்பொடி ரெண்டுமே நம்ம போடணும். போட்டு நல்லா குலுக்கி வைக்கணும். ஒரு 24 மணி நேரம் ஆகணும். மறுநாள் வந்து சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயை நல்லா இதை சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா மாங்காயை வந்து காலையிலே வந்து நல்லா குலுக்கி எடுத்துக்கோங்க. அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு போடணும்னா கடுகு மட்டும் போடுங்க. கடுகு போட்டுட்டு அதில் பெருங்காயத்தூள் அதிகமாக போடுங்க. அப்புறம் வெந்தயப்பொடி, ஏன்னா வெந்தயப்பொடி ஏன் போடுறோம்னா ஊறுகாய் கெட்டு போகாது, வாசனையாக இருக்கும். அதனால் கடுகு, வெந்தயப்பொடி இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து, அதுக்கப்புறம் இந்த காரப்பொடியை வந்து அந்த ஊற வச்ச மாங்காய் மேலே போட்டுக்கோங்க. மாங்காய் மேலே போட்டு நல்லா குலுக்கி வைக்கணும். அதுதான் வந்து மெயின். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கிண்டணும். நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். நல்லா கிண்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த எண்ணெயை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்கள் போடணுன்னா மூஞ்சியில் தெளிச்சிடும். அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மாங்காயை கொஞ்சம் கொஞ்சமாக டப்புரும் கொட்டாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வந்து அந்த கடாயில் போட்டு கிண்டி எடுத்துருங்க. அது நல்லா ஹீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிங்கன்னா, நீங்கள் அப்படியே விட்டுருங்க. ஒரு அரை மணி நேரம் நல்லா ஃபேனை போட்டு ஆறின பிறகு ஒரு டப்பாவில் வந்து எடுத்து வச்சுட்டு அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா அந்த எண்ணெய் மாங்காய் தனித்தனியாக இருக்கு வந்து கலந்துரும். இது வந்து ஒரு வாரத்துக்கு வந்து டெய்லி வந்து ஆஃபீஸுக்கு கொடுத்து விடலாம். நம்மளும் வீட்டில் சாப்பிட்டுக்கலாம். தை சாதம் மாங்காய் ஊறுகாய் வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கே. அந்த காம்பினேஷனே வந்து வாயில் வந்து எல்லாருக்கும் எச்சு ஊறும். மாங்காய் ஊறுகிறதுனால எச்சு ஊறும். அந்தளவு வந்து சூப்பராக வந்து இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணி வச்சிங்கன்னா, பெரிய குடும்பம்னாலும் சரி கொஞ்சம் கொஞ்சம் இதே மாதிரி ஒரு 4-5 பெரிய மாங்காய் வெட்டி நீங்கள் வாரம் ஒரு தடவை ஃப்ரெஷ்ஷாகவே பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் வர ஒரு தடவை சாப்பிடும்போது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ வாட்சிங்.